அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஒரு மனிதன் இவ்வளோ 10,000 பேர் இருக்கிறோம் நம்ம, ஆனால் இவ்வளோ பேரும் மனிதர்கள் தான், பேர் ஒரே பேர் மனிதர்கள் தான். ஆனால் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் மரணம் நடக்கும். இவ்வளோ பேர் ஒன்றா இருக்கிறோம், ஒரே மனிதன் தான், ஒரே நேரத்தில் மரணம் அடைய போகிறதில்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் இத்தினி தான் மூச்சுன்னு வச்சுக்கிறான், 300,000, 300,000,000. அந்த மூச்சு ஏங்குற வரைக்கும் தான் இருப்பானே தவிர வயசு எங்கள் கணக்கு கிடையாது. வயசுன்றது நீ உடம்புக்கு சொல்லின்னுக்கிற விஷயம், உயிருக்கு யாருன்னா வயசு சொல்ல முடியுமா? சொன்னது உண்டா? அதனால் சொல்லவே முடியாது. அது பிறக்கும்போதே என்ன பண்ணுது, 1,000,000 மூச்சு உனக்கு அப்படின்னு வச்சுக்கணும். அது பிறந்துட்டு நல்லா வாழும், நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் பொட்டுன்னு செத்து போயிடும். அப்போது மூச்சு தான் மனிதனுடைய இயக்கமே. ஒரு மனுஷனுக்கு 15 மூச்சு ஏங்கணும், இதுதான் பொதுவான மூச்சு ஏக்கம். இந்த 15 மூச்சு ஏக்கிறத 15 மூச்சு ஏக்குச்சுன்னா குறைஞ்சது 75 வயசு வரைக்கும் நல்லா இருக்கலாம். ஆனால் இந்த 15 மூச்சு கெட்டு போகுது. எப்படி கெட்டு போகுது? குடிச்சு கெட்டு போகுது, கெஞ்சாச்சு கெட்டு போகுது, பல பெண்களினுடைய சாவகாசத்தால் கெட்டு போகுது, குடிப்பழக்கத்தால் கெட்டு போகுது. இந்த மாதிரி பல வகையில் அந்த 15 மூச்சு ஓட வேண்டியது 1 நிமிஷத்துக்கு 20 மூச்சு ஓடுது. எல்லாத்த விட, ஓடுறதை விட, நிற்கிறத விட, நடக்கிறத விட, படுக்கிறத விட, ஆணும் பெண்ணும் போகம் பண்ணும்போது தான் அதிகமான மூச்சு போடும். இந்த மூச்சு வெளியேற ஏற 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 நம்மளுடைய ஆயுள் குறைஞ்சிக்கினே வரும். இந்த ஆயுள் குறையாமல் கொஞ்சமாவது கூட்டணும்னா இந்த மாதிரி பாதையில் வந்து கூட்டினா பரவாயில்ல, இந்த மாதிரி வழிக்கு வர்றது கிடையாது. வராமல் இருக்கிறதால அவங்களுக்குள்ள இருந்த மூச்சு வரைக்கும் ஏங்கி அது பொட்டுன்னு ஒரு நாளைக்கு படுக்கையாய் போகுது. இது மரணம். இப்போது என் புள்ள செத்துட்டார், என் புருஷன் செத்துட்டார், என் பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் இந்த உண்மையை நீங்கள் வந்து யாருமே உணர மாட்டேன்றீங்க. எவ்வளோ சொன்னால், நான் எத்தனையோ பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், இதை உணர மாட்டேன்றீங்க. நீங்கள் சொன்ன பிறப்பு தான் நான் அதுதான். இப்போ 4 வீடு கட்டி வச்சுருக்குறோம், 4 வீட்டில் 1 வீட்டில் நம்ம கொடுத்தோன்னு இருக்கிறோம், 3 வீட்டில் வாடகைக்காரர் இருக்கிறாங்க. அவங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. வீட்டுக்காரர் நம்ம சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாதிரி அவங்க வாழ முடியாது. அப்போது வீடு என்னமோ நம்மது தான், ஆனால் வீட்டுக்குள்ளே கொடுத்தனவன் யாரோ, எந்த பிறப்பில் எப்படி இருந்தவனோ, நல்லவனோ கெட்டவனோ. இப்போது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு தாய் தகப்பன் உலகத்தை ஊருக்குள்ளே தங்கமான பேர் எடுத்திருப்பாங்க, நல்ல பேர் எடுத்திருப்பாங்க. ஐயோ உங்களா புண்ணியவாங்க, இந்த அம்மாவா தெய்வம் மாதிரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தாய் தகப்பனுக்கு பிறக்கிற புள்ளியை பார்த்தீங்கன்னா கேடியாக பிறந்துடும். அப்போ அதே ஊர் சொல்லும், இவங்களுக்கு பிறக்கிற புள்ளியாப்பா, அது எங்கன்னா போய் சாக மாட்டேன் தப்பான்னுவாங்க. அது எப்படி இப்படியாப்பட்டவங்களுக்கு அப்படிப்பட்ட புள்ள பிறக்கும், பிறக்கலாமா அப்படி? இப்போ சொரக்கா விதை போட்டோம், நீட்டு சொரக்கா விதை போட்டோம்னா நீட்டு சொரக்கா காய்க்கும், குண்டு சொரக்கா விதை போட்டால் குண்டு சொரக்கா காய்க்கும். அப்போ நம்மளுடைய விதை போட்டால் நம்மளை மாதிரி தானே இருக்கணும் நம்ம புள்ள, இல்லையே? நம்ம பொண்ணு நம்மள மாதிரி இல்லையே. இது காரணம் என்ன அப்படின்னா, உடல் உந்து. உள்ளே இருக்கிற பொருள் யாரோ, இந்த உடல் உந்தால் செத்த உடனே உடலை உங்ககிட்ட போட்டுடுது, உயிர் பறந்து போயிடுது. இது ஒரு கூட்டு மாதிரி, ஒரு கிளி ஒரு குருவி ஒரு கூடு கட்டும், குஞ்சு பொறிக்கும், முட்டைட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுங்களை வளர்க்குற வரைக்கும் அந்த கூட்டில் இருக்கும் அது. ஆனால் குஞ்சுங்க பறக்க ஆரம்பித்த உடனே அந்த கூட்டை விட்டு கிளியும் பறந்துடும், திருப்பி வேற கூடு கட்டிக்கின்னா வாழ்மை தவிர அந்த கூட்டுக்குள்ளே வராது. இது உலக நீதிமா. இதே மாதிரி மனிதன்ற உடல்ன்ற கூட்டுக்குள்ளோ ஆன்மான்ற பறவை பறந்துடும். அது எப்போ ஒன்றாலும் பறந்துடும். எப்படி பறக்கணும் யாராலையும் நிர்ணயிக்க முடியாது, கடவுளை தவிர மற்றவனால் அறியவே முடியாது, அது பறந்து போயிடும். அதனால் நீ அங்கேயே நின்றுடக்கூடாது,
நின்றுட்டீங்கன்னா உன் செயலெல்லாம் போயிடும், வீணா போயிடும். உலகத்துக்கு நீ என்ன செய்யணுமோ அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். சரி, இது நடக்கக்கூடாது, இது நடந்து போச்சு, அடுத்தது நான் என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் வச்சு முன்னேறிக்கணும். அப்பதான் நீ துக்கத்திலிருந்து வெளியே வருவ, நீ செய்ய வேண்டிய செயலையும் செய்வேன். உன் சித்தப்பா பையன் தான், ஏமாத்தலாமா, உறவு இருக்குதில்ல, ரத்த பாசம் இருக்குதில்ல, ஏமாத்துவான். ஏன் சித்தப்பா பையன், சித்தப்பாவுன்னு உடல் தான், பையன் வேற ஒத்தனாச்ச. இதெல்லாம் புரியணுமா, புரிஞ்சுட்டு தான் நம்ம துக்கத்திலிருந்து வெளியே வந்துடுவோம். இப்ப கமிஷன் எல்லாம் பணம் கட்டிட்டு வெறுப்பு திருப்பி வந்து இது பண்ணுங்க. அதனால நல்லதே நடக்கும். கடவுளை நம்பு, ஒரு கவலையும் படாத. கவலைன்றது நிரந்தரமானது இல்லை. ஒரு வீட்டில் ஒரு சாவு நடக்குது, ஒரு மூணு நாளைக்கு சாப்பாடு கூட தண்ணி கூட செய்யாத சாப்பாடாம படுத்துக்கிறாங்க. ஆனா காலம் உள்ள அப்படியே பத்துனுக்க முடியுமா? ஒரு மாசம் போனவுடனே பழைய வாழ்க்கைக்கு வந்துருவாங்க. இதுதான் உலகம். எல்லாத்தையும் நினைவு வரும், எல்லாத்தையும் மறக்க வேண்டியது இருக்கு. உலகம்ன்றது நீ எல்லாத்தையும் நினைவுல வச்சுக்கினீன்னா உன் நிம்மதி போயிடும். இதையெல்லாம் நீ மறக்கறியோ உன் நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கும். அதனாலதான் இப்போ அன்னதானத்துக்கு தான் இது பண்றது சாமி. சந்தோஷம் சந்தோஷம். தை மாசம் கூட எங்க வீட்டுக்காருக்கோசரம் தை அமாவாசை இது பண்றது. ஹோட்டல்ல நம்மளால முடியல, ஹோட்டல்ல ஒரு 50 சாப்பாடு பரவாயில்ல. எப்படி கொடுத்தா அவங்க பசியா இருந்தா சாப்பிட்ட உடனே அவங்க இந்த புண்ணியது ஒரு புடி சாப்பாடு கொடுத்தப்பா பசி இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்களா, அதுதான்மா புண்ணியம். இப்போ 30 நாலு பேர் வாயிலிருந்து வர வார்த்தை தான் பாவமும் புண்ணியம் சேர்க்குது மனுஷனுக்கு. எங்க மாமனாருக்கு இந்த மாசம் 30 செத்த நாள், செத்த நாள் வச்சே அன்னதானம் பண்ணலாம்ல? பண்ணலாம் பண்ணலாம். யா எந்த நாள ஒன்னா பண்ணலாமா? ஆ கூட 10 பேர் பசியாறணும், அந்த 10 பேர் வயிறு உன்ன வாட்டணும், அதுதான்மா புண்ணியம். மேலதான் போன்றுச்சு, அதுதான் புண்ணியம். உங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருங்க, நல்லா இருப்பீங்க. இந்த பாடத்தினுடைய வலிமையே என்னன்னா, எப்படியாப்பட்ட துக்கமா இருந்தாலும் அது வெளியேறும். எப்படியாப்பட்ட துக்கமா இருந்தா என்ன விட்டு நீ எப்படி எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்காது, நீ எப்படி போறேன்னு சண்டை போடுதுங்க சாமி. என்ன எப்படியாப்பட்ட துக்கமா இருந்தாலும் அது உன்னை வெளியேற்றும். எப்படியாப்பட்ட சந்தோஷம் இருந்தாலும் அமைதியா வச்சிருக்கோம், ஆரவாரம் பண்ணாது. இந்த பாடத்தினுடைய வலிமை. பேத்தி சொல்லும், இன்னைக்கு சாப்பாடு செய்யாத போறேன்னு, நாளைக்கு உன் சொத்து இருந்த பேத்தி தான் பிடிக்குன்னு போவோம். இந்த பேத்தி கீத்தி, இந்த ஆசை ஏதா பாசம் தான் மனுஷனை கண்ணை மறைக்கிறது. பாசம் இதுன்றதுல சமயம் அன்பு சொன்னீங்க இல்லம்மா, அன்பாவது அன்புன்றது வேறம்மா. அன்புன்றது உன் சொந்தத்துக்குள்ள காட்டுறதுல அன்புன்னு நினைச்சுக்காது, அது பாசம். அன்புன்றது உலகத்துல காட்டுற பாரு, அதான் அன்பு. அன்பு வேற, பாசம் வேற. உன் அண்ணனை கொடுக்குது, உன் தம்பி கொடுக்குது, உன் தங்கச்சி கொடுக்குது, உன் அக்கா கொடுக்குது, எல்லாம் பாசம், அது அன்பு இல்லை. ஆனா இந்த உன் குடும்பத்தை தாண்டி இந்த உலகத்துக்கு என்ன செய்த, அதுதான் அன்பு. அதனால்தான் மகான்கள் ஒவ்வொருத்தரும் ஊரை பத்தியோ ஜாதியை பத்தியோ சொந்தத்தை பத்தியோ பேச மாட்டான், உலகத்தை பத்தி பேசுவான். ஏன்னா உலகத்துக்கு தான் அன்பு கொடுக்கணும், வீட்டுக்கு கொடுக்கறதெல்லாம் அன்பு கிடையாது, அது பாசம். அதுதான் நாளைக்கு வந்து நாளாண்டிக்கு ராமேஸ்வரம் போலாம். வாமா, அது போயிட்டு வாங்க, எங்க ஒண்ணா போங்க. கூட எங்க போனாலும் அந்த பாடத்தை நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு மன தைரியம் உண்டாகும், எல்லா பயமும் போயிடும், எதுவுமே நிஜம் இல்லைங்க. இப்போ என் பிள்ளை செத்துட்டான், எங்க வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, ஒரு வாரத்திலேயே செத்து போயிட்டாரு. தப்பு தான், நடக்க கூடாது தான், நடந்து போச்சு. ஆனா உங்க அம்மா செத்துட்டாங்களே, ஒரு நாளா சொன்னியா, இங்க 3 வர சொல்லவே இல்லை. ஆனா இந்த உலகத்துக்கு உன் அடையாளம் காட்டினதே உங்க அம்மா அப்பா தான். ஆனா உங்க அம்மாவை பத்தி உங்க அப்பாவை பத்தி ஒரு நாள் என்ன இங்க பேசிக்கிறீங்களா? பேசறது இல்லை. ஏன்னா அதனாலதான் சொல்றது, பெத்தவ மனத்து பித்துடா, பிள்ளை மனசு கல்லுடான். ஏன்னா நீ பத்தது மட்டும்தான் உலகத்திலேயே இல்லாத அதிசயமா நீ நினைக்கிற. ஆனா உன்னை பெத்தவங்களும் அப்படித்தானே நினைச்சிருப்பாங்க. ஒரு நாளாவது தாய் தோப்புன எந்த பிள்ளைங்கள நினைக்குதா? நினைக்க மாட்டேன். நான் பெத்தது, நான் பெத்தது, நான் பெத்ததுன்றோம். எது நான் பெத்தது? எதுவுமே நான் பெத்துக்கல. இங்க எனக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. எல்லாம் ஒரு உறவுகள், எல்லாம் ஒரு பிரிவுகள், அவ்வளவுதான். இங்க எதுவும் சொந்தம் இல்லை. நான் செத்தா என் பொட்டா சாவல, இல்ல என் பொட்டா செத்தா நான் சாவனா, என் பிள்ளை செத்தா நான் சாவனா, நான் செத்தா என் பிள்ளை சாவனா, முடியாது. அவன் வாழ்க்கையை வாழ வந்தான், அவன் வாழ்ந்துட்டு போனோம், எல்லாம் தனித்தனியா வந்தோம், தனித்தனியா போக போறோம். எப்பவுமே நொந்து போன மனசுக்கு ஆறுதல் தைரியம் தான். அந்த தைரியத்தை நீ இந்த பாடத்தை பண்ணினா மற்றவங்க சொல்லாத தைரியம் உனக்குள்ளவே கிடைக்கும். அதுதான் உன்னை காப்பாத்தும் கடைசி வரைக்கும். எந்த இல்லையோ இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லம்மா. குரு நீங்க தான், எனக்கு சித்தர் நீங்க தான். இல்ல சொல்றேன், எதுவுமே இங்க நிலை இல்லை. இன்னைக்கு 6 எல்லாம் இந்த அளவுக்கு குடுத்துருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல தைரியமா இருங்க, எதை கண்டும் பயப்படாதீங்க. எல்லாம் வரும், எல்லாம் போகும், எல்லாம் கடவுள் செயலுன்னு முடிவு பண்ணுங்க. எல்லாமே தூள் தூளா போயிடும். ரூம்ல உட்காந்துருந்தேன், எங்க பொண்ணு, எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு பொண்ணு. அப்போ எனக்கு என்ன ஆகுது?
ஏமாத்திக்க தயாரா இல்ல. அது வளர்ந்து அதன் காரியம் தீர்ற வரைக்கும் அது என்கிட்ட வருவாடும். அது வளர்ந்து அதன் காரியம் தீர்ந்தவன போயோ கிழ போய அப்படின்ட்டு போயின்னு இருக்கும். இதுதான் உலகம். இதை கண்டு நான் ஏமாறக்கூடாது. ஆஹா என் பேத்தி பாரு நான் இல்லாத இருக்க மாட்டேன். இது வந்து தன்னையே தான் ஏமாத்திக்கிற விஷயம். இது மாதிரி தான் நிறைய பேர் இந்த பாசத்தில் அடிமையாகி ஏமாந்து போகிறாங்க. அதனால் அதெல்லாம் தூக்கி போடு. உன் செயலை மட்டும் நீ செய், எதையுமே நீ எதிர்பார்க்காத. நீ என்ன செய்யணும், பேத்திக்கு என்ன செய்யணும், பேரனுக்கு என்ன செய்யணும், பிள்ளைக்கு என்ன செய்யணும், அம்மாவுக்கு என்ன செய்யணும், நீ செய்துட்டு போய்கினேக்கிற. இது எனக்கு, இது எனக்காக செய்கிற, இவங்களுக்காக செய்கிறேன்னு எந்த நினைவும் வச்சுக்காத. அந்த நினைவு கொள்ளும். அதனால நல்லதை செய்ய, நல்லபடியா இருப்ப, எல்லா தைரியமும் உனக்கு கிடைக்கும். இறைவன் அருள் கொடுப்பான்.